ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் வீணாவும் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு பாட்டிய பாத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பாட்டி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வீணா கிருஷ் ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கத பாத்துட்டு, இங்க பாருங்களேன், கிருஷ் இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒரு எட்டு அவங்க பாட்டிய போய் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வீணா சொல்றாங்க. வீணாவும் முத்துவும் கிருஷ கூட்டிக்கிட்டு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. கிருஷோட பாட்டிக்கு மீனாவையும் முத்துவையும் பார்த்துட்டு அதிர்ச்சி தாங்க முடியல. ஐயோ, இந்த பொண்ணா இவகிட்ட ரொம்ப நிதானமா பேசணுமே, கல்யாணி எப்படி இருக்கான்னு வேற கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படி பேசுறது அப்படின்னு கிருஷோட பாட்டி யோசிக்கிறாங்க. மீனா கிருஷையும் அவங்க பாட்டியையும் பார்த்துட்டு கிளம்புறமா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷோட பாட்டி கேக்குறாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா அப்படின்னு. அந்த இன்னொருத்தரோட மனைவி அவங்களும் நல்லா இருக்காங்களா? உடனே மீனா சொல்றாங்க, ஓ ரவியோட பொண்டாட்டிய கேக்குறீங்களாமா, அவங்களுக்கு என்னமா ஸ்ருதி ரொம்ப நல்லா இருக்காங்க. இல்லம்மா, அன்னைக்கு கூட இவரோட அண்ணன் வந்திருந்தாருல, ஒய்ஃப காணோன்னு தேடி வந்திருந்தாருல, அந்த பொண்ணு நல்லா இருக்கா? ரோகிணிய சொல்றீங்களா? ஆ, நல்லா இருக்காங்கம்மா. இப்ப கூட அவருக்காக ஒரு கடை வாங்கியிருக்காங்கம்மா. கடைக்கு முதலாளியா அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் அந்த பொண்ணோட அப்பா மலேசியால இருந்து பணம் அனுப்புனாரா அப்படின்னு முத்து சொல்றத கேட்டுட்டு ரோகிணியோட அம்மா எழுத பணம் அனுப்புனாங்களாம். யாரு? அதான் அந்த பொண்ணோட அப்பா மலேசியால இருக்க. இத கேட்டுட்டு ரோகிணியோட அம்மா கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அப்பவோ கிருஷ் கேக்குறாங்க, பாட்டி பாட்டி, கல்யாணி அத்தைய போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு. நானும் மீனாண்டி கூட போனா, மீனாண்டி வீட்டுலதானே கல்யாணி அத்தையே இருக்காங்க, நானும் அங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிருஷ் சொல்றத கேட்டுட்டு பாட்டி பதறி போயிடுறாங்க. இத கேட்டுட்டு மீனா, ஏமா சின்ன பையன் தானம்மா, விடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. மீனா வெள்ளந்தியா பேசுறதுனால மீனாவ ஈஸியா ஏமாத்திடுறாங்க. இல்லம்மா, அவனுக்கு இது வேலை, யார பார்த்தாலும் கல்யாணத்தை கல்யாணத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே மீனா சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா கரெக்டா வாசல் வரைய வந்துட்டு கிருஷ் வர்றப்பனா கல்யாணத்தை மீனா வீட்டுலதான் இருக்கான்னு சொல்றாங்க. யாரது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணியோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. இத கேட்டுட்டு முத்து சொல்றாரு, இப்ப உனக்கு ஒரு டவுட் வருது பாத்தியா, இந்த டவுட் தான் எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு. இந்த பார்லர் அம்மா பயங்கரமான கேடி, எவ்வளவு போய் சொல்லி ஏமாத்தனமோ அந்த அளவுக்கு ஏமாத்துக்காரி, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் தெரியுது. ஆமா, அன்னைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல கூட இந்த கிருஷ் கல்யாணி அத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், அதுவும் அந்த பார்லர் அம்மாவை பார்த்து தான் கூப்பிட்டான். உடனே அந்த நேரத்துல அவங்க பாட்டி வந்து, இதுதான் மீனா அத்தே, இதுதான் விஜயா அத்தே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையே மாத்திடுறாங்க. எனக்கு என்னவோ இந்த பார்லர் அம்மா மேலதான் சந்தேகமா இருக்குது. இத கேட்டு மீனா சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு என்னமோ இந்த ரோகிணி மேலதான் சந்தேகமா இருக்குது. ரோகிணியத்தான் இவ ஒருவேளை கல்யாணி அத்தை அப்படின்னு சொல்றானோ, அப்போ ரோகிணிக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ? உடனே முத்து சொல்றாரு, பத்தையா மீனா, ஒண்ணுமே யோசிக்காத உனக்குள்ளயும் எவ்வளவு அறிவு இருக்குதுன்னு பத்தையா, இந்த ரோகிணி ஒரு கிரிமினல்னு நீ கூட கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அப்போ என் மண்டையில ஒண்ணும் இல்லையா, நான் தானே உங்க காரெல்லாம் மீட்டு கொடுத்தேன். நீங்க குடிக்க எல்லாருமே சொன்னப்போ குடிக்கவே இல்லைன்னு சாட்சியோட நிரூபிச்சது நான் தான். இந்த மாதிரி மீனா முத்துக்கிட்ட செல்லம கோச்சுக்கிறாங்க. முத்து சொல்றாங்க, இல்ல மீனா, சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். என் மீனா எப்பயுமே அய்வாளிதான், அவ சொன்னா எப்பயுமே கரெக்டா தான் இருக்கும். அப்போ அந்த பார்லர் அம்மா தான் கல்யாணி, வா கண்டுபிடிச்சிட்டா போச்சு அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்றாங்க. சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.